இயேசுவின் நாமம் உன்னதமானது, உண்மையானது, உயிரானது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலுமாய்கூட உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன்னதமான நாமம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உண்மையான நாமம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயிருள்ள ஒரு நாமம். இது இயேசுவில் பிரியமானதிலே. ஏனென்று சொன்னால், திருத்துதர் பணி 4:12 வாசிக்கிறோம். என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? இவர் பெயரை தவிர நாம் மீட்படைவருக்கு வேறு பெயர் வழங்கப்படவில்லை. வானத்தின் கீழே நாம் மீட்படைவருக்கு இவர் பெயரை தவிர, இயேசு என்னும் பெயரை தவிர வேறு பெயர் வழங்கப்படவில்லை. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று சொல்கிற அப்படினால், இயேசுவின் நாமம் மீட்பை கொடுக்கிற ஒரு நாமமாக இருக்கிற அப்படினால், அந்த நாமம் உன்னதமானது, உண்மையானது, உயிரானது. பிலிப்பியர் 2:10-11 வாசிக்கிறோம். தந்தை கடவுளுடைய நாமம் மகிமடையும்படியாக எல்லா நாமுமே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யட்டும். மேலுழுகோர், கீழுழுகோர், வானர்கள் எல்லோரும், எல்லா நாமும் அறிக்கை செய்யும். எல்லா முழங்காலும் முடங்கக்கூடிய ஒரு நாமம் இருக்கும் என்று சொன்னால் அது இயேசு என்னும் திருநாமம். இயேசுவின் நாமத்துக்கு எல்லா முழங்காலுகளும் முடங்கும். இயேசுவின் நாமத்தை எல்லா நாமும் அறிக்கை செய்யும் இயேசுவே ஆண்டவர் என்று. ஆகவே உலகத்திலே ஒரு நாமம் உண்டு என்று சொன்னால், உலகத்துக்கு ஒரு நாமம் முழங்கால் படி என்று சொன்னால் அது இயேசு என்னும் திருநாமம். ஆகவே இயேசுவின் நாமம் உன்னதமானது, இயேசுவின் நாமம் உண்மையானது, இயேசுவின் நாமம் உயிரானது. யோவான் அச்சிதி 14:13-14 வாசிக்கிறோம். என் நாமத்தில் என் தந்தை நீங்கள் கேட்பதை கொடுப்பார், மட்டுமல்ல என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார். நாம் திருப்படியிலே, ஜெபக்கூடங்களிலே, ஜெப வழிகளிலே மன்றாடுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, நன்றி சொல்கின்ற பொழுது யார் வழியாய் ஜெபிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் இயேசுவின் நாமத்தில் தான் நாம் தந்தையிடத்தில் எதை கேட்க முடியும். ஆகவே இயேசு பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பேன், என் நாமத்தில் என் தந்தை நீ எதை கேட்டாலும் கொடுப்பார். மத்தேயு நற்செய்தி 7:7 வாசிப்பது போல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்போ கேட்கிற நாம் எபேசியர் 3:20 வாசிப்பது போல, கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலான ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபங்களெல்லாம் தன் கரங்களை வைத்து தந்தையின் வலதுபுறத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காய் ஒவ்வொரு நாளும் மனுதினமும் பரிந்து பேசி ஜெபிக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:36 வாசிக்கிறோம். ஆகவே இயேசு பெருமான் நம்முடைய ஜெபங்களை வாங்கி நமக்காக தந்தையிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறபடினாலே இந்த பூமியில் வாழ்கிற நாம் இயேசு நாமத்தில் கேட்பதையெல்லாம் தந்தை கடவுள் கொடுப்பார். அப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்பதை நாம் பெற்றுக்கொள்கிற அப்படின்னால் அந்த இயேசுவின் நாமம் உன்னதமானது, உண்மையானது, உயிரானது. 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நாம், அதே இயேசு என்னும் நாமத்தினால் நாம் பரிசுத்தராக்கப்பட்ட தூய்மையாக்கப்படுகிறோம், பரிசுத்தராக்கப்படுகிறோம். ஆகவே உங்களையும் என்னையும் நடமாடும் ஆலயமாக, நற்கருணை பிழையாக, கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக, கிறிஸ்துக்குள் புதிய படைப்பாய் மாற்றி கடவுளுடைய கண்களுக்கு முன்பதாக வெளியேறப்பட்ட மகனாய் மகளாய் நிற்கச் செய்வது இயேசுவின் நாமம். ஆகவே தான் இயேசுவின் நாமம் உண்மையானது, உன்னதமானது, உயிரானது நாம் என்று சொல்லுகிறோம். திருத்துதர்பணி 10:43 வாசிக்கிறோம். அவர் நாமத்தை விசுவசிக்கும், இயேசுவின் நாமத்தை விசுவசிக்கும் எவரும் பாவ மன்னிப்பை பெறுவர். இயேசுவின் நாமத்தை விசுவசித்து ஜெபிக்கக்கூடியவர்கள், நம்பி ஜெபிக்கக்கூடியவர்கள், ஆண்டவரே என் பாவங்களை மன்னி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை நம்பி இயேசுவின் நாமத்தை விசுவசித்து ஜெபிக்கக்கூடியவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவார்கள்.
பாவ மன்னிப்பை கொடுப்பது இயேசுவின் நாமமாக இருக்கிறபடினால். இயேசுவின் நாமம் உண்மையானது, உன்னதமானது, உயிரானது. பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தி 16:17 வாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் என் நாமத்தில் நீங்கள் பேய்களை ஓட்டுவீர்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது சாத்தானாக இருக்கிறது. அந்த சாத்தானை விரட்ட, அந்த சாத்தான மக்கள் வராமல் இருக்க நாம் விடுவிக்கப்பட்டவர்களாக, விடுதலை செய்யப்பட்டவர்களாக, வல்லமைப்பட்டவர்களாக, உலகத்தை ஜெயிக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் பேய்களை விரட்ட வேண்டும். ஆக எந்த நாமத்தில் பேய்களை விரட்டுகிறோம்? என் பெயரால், இயேசுவின் பெயரால், இயேசுவின் நாமத்தில் பேய்களை ஓட்டுகிற அப்படின்னால் அந்த இயேசுவின் நாமம் வல்லமை மிக்க நாமமாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசுவின் நாமம் உண்மையானது, உன்னதமானது, உயிரானது. பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 28:19 வாசிக்கிறோம், பிதா சுதன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ இயேசு எனும் திருநாமம் அந்த திருமுழுக்கில் வருகிறது. சுதன் என்று சொல்லுகின்ற பொழுது அது இயேசுவின் நாமத்தை குறிக்கிறது. அப்போ இயேசுவின் நாமத்தில் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது புதுப்பிறப்பு அடைகிறோம், புதிய படைப்பாய் மாற்றுகிறோம். மேலிருந்து நாம் பிறக்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம். பழையன கழிகிறது, புதியன மலர்கிறது. கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய், புதிய பிறப்பாய் மாறுகிறோம். நம்மை கிறிஸ்துவுக்குள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய், புதிய பிறப்பாய் மாற்றச் செய்வது இயேசு என்னும் நாமம். திருமுழுக்கில் இயேசு நாமத்தில் திருமுழுக்கு பெறு அப்படின்னால் அந்த இயேசுவின் நாமம் நம்மை புதிய படைப்பாய் மாற்றுகிறது. ஆகவே இயேசுவின் நாமம் உன்னதமானது, உண்மையானது, உயிரானது. 1 Cor 12:3 வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் ஏவுதல் அன்றி யாரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. அப்போ இயேசுவே ஆண்டவர் என்று இந்த உலகத்தில் முழக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் துணை வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் துணையை பெறுகின்ற பொழுது, ஆற்றலை பெறுகின்ற பொழுது, ஆளுகையை பெறுகின்ற பொழுது, அவர் வழிநடத்துகின்ற பொழுது நாம் எதை செய்ய பரிசுத்த ஆவியானவர் தூண்டுகிறார்? இயேசுவே ஆண்டவர். இந்த உலகத்தில் யார் ஆண்டவர்? இயேசு தான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தூண்டுகிற அப்படின்னாலே இயேசுவே நமக்கு ஆண்டவராயிருக்கிறபடினாலே இயேசுவின் நாமம் உண்மையானது, உன்னதமானது, உயிரானது. திருப்பாடல் 20:7 வாசிக்கிறோம், அவர்களோ தேர்ப்படையாலும் குதிரைப்படையாலும் மற்ற படைகளாலும் வலிமை பெறலாம், ஆனாலும் அவர்கள் விழுந்து போனார்கள். நாமோ என்னென்று நினைத்திருக்கும்படியாக ஆண்டவரின் திருநாமத்தில், இயேசுவின் திருநாமத்தில் வெற்றி பெறுகிறோம். இயேசுவின் திருநாமம் தோல்வி அடையாத, என்றென்றும் நிலைத்து நிற்கிற, வெற்றியை கொடுக்கிற திருநாமமாக இருக்கிறது. ஆகவே இயேசுவின் நாமம் உன்னதமானது, உண்மையானது, உயிரானது. பிரியமானவர்களே, திருத்தூதர் பணி 3:16 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது கொண்ட விசுவாசமே இவன் கால்களுக்கு வலுவூட்டியது என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை நம்பி அப்படினால், இயேசு நாமத்தை நம்பி எழுந்து அப்படினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் கொண்ட அப்படின்னா அவன் கால்களுக்கு வலுவூட்டப்பட்டு அவன் எழுந்து நடந்தான். வலுவூட்டக்கூடிய வல்லமை கொடுப்பது இயேசுவின் நாமமாக இருக்க அப்படின்னால் இயேசுவின் நாமம் உன்னதமானது, உண்மையானது, உயிரானது. பிரியமானவர்களே, திருப்பாடல் 145:18 வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார். தம்மை உண்மையாய் கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் அருகில் இருக்கிறார். அப்போ தேவன் பக்கத்தில் வருவதற்கு, கடவுள் பக்கத்தில் வருவதற்கு, இயேசு பக்கத்தில் வருவதற்கு ஆண்டவரையும் கூப்பிட்றோம். வெறும் ஆண்டவரையும் கூப்பிடல, இயேசுவே என்று அழைக்கிறோம். இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அந்த எரிக்கக்கூடன் அழைத்தது போல நாம் அப்படி இயேசுவே என்று அழைக்கின்ற பொழுது, அவர் திருநாமத்தை அழைக்கின்ற பொழுது அவர் நம் அருகே வருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமம் உன்னதமானது, உண்மையானது, உயிரானது. கடைசியாக பிரியமானவர்களே, திருத்தூதர் பணி 2:21 வாசிக்கிறோம், அவர் பெயரை சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி மன்றாடுகிற எவனும் மீட்பு பெறுவான், மன்றாடுகிற எவனும் பிழைப்பான், மன்றாடுகிற எவனும் வாழ்வான். ஒரு மனிதன் பிழைப்பதற்கு, வாழ்வதற்கு, மீட்பு பெறுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு யார் பெயரை சொல்லி கூவி அழைக்க வேண்டுமாம்? இயேசுவின் பெயரை சொல்லி கூவி அழைக்க வேண்டும் நம்பிக்கையோடு. ஆகவே இயேசுவின் நாமம் உன்னதமானது, உண்மையானது, உயிரானது. பல்வேறு நிலைகளில் ஆவியிலும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் ஈரட்டத்தையும் வல்லமையும் வாழ்வையும் வளமையும் கொடுத்து ஆண்டவருக்குள், ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை வெளியேறப்பட்ட மகனாய் மகளாய் நிலைத்து செய்து வாழ வைக்கிறபடினாலே, ஆன்மா வாழ்ந்திருப்பது போல நம்மை எல்லா வகையிலும் வாழ வைக்கிற வல்லமையை கொடுக்கிறபடினாலே இயேசுவின் நாமம் உன்னதமானது, உண்மையானது, உயிரானது. ஆமீன்.